என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மொழி தெரியோ தெரியவில்லையோ உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பழகிறார்கள். பயனடைவதோடு மக்களுக்கும் கற்றுக் கொடுத்து யோகாசன ஆசிரியர்களாகவே மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த கலை மக்களை தொட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு இரண்டு மாணவிகள், அர்ச்சனா லட்சியா, விவேகானந்தா பள்ளி, வேலம்மாள் பள்ளியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திலும் கட்டாய பாடமாக இருக்கிறது, அதுவல்லாமல் தனியாக ஜூலியட் யோகா சென்டரில் ஆவடியில் படித்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போதெல்லாம் சென்ற எபிசோடில் பார்த்திருப்பீர்கள், அந்த மாணவர்களெல்லாம் அற்புதமான ஆசனங்களை செய்து காட்டினார்கள். அதன் ஆசிரியர் ஜூலியட் அவர்கள் பாராட்டக்கூடியவர்கள். அவர்கள் இந்த குழந்தைகள் பாருங்கள், இது மாதிரியான ஆசனங்களை சாதாரணமாக எல்லாரும் செல்ல முடியாது. சலம்ப சர்வாங்காசனம், என் அருமை மாணவிகளே, நீங்கள் சலம்ப சர்வாங்காசனத்தை செய்யுங்கள். எத்தனை ஆசனம் வருகிறது பாருங்கள். சர்வாங்காசனம், ஹலாசனம், அதோடு உத்தகால வேற தூக்கி இருக்காங்க. சலம்பாசனம், இது வந்து சர்வாங்காசனத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள். ஹலாசனை கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாரும் இதில் கிடைத்து விடுகிறது. சர்வாங்காசனத்தினுடைய பலன்களை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். சர்வ அங்கங்களையும் சீர் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் சர்வாங்காசனம். உடல் உள்ளுறுப்புகள், வெளி உறுப்புகள் அத்தனை சர்வாங்காசனம் சரி செய்து விடும். அதில் நோய் வந்தால் நீக்கிவிடும், நோய் வராமலும் தடுக்கக்கூடியது. அது ஹலாசனம். ஹலாசனத்தை பற்றி ஒரு ENT டாக்டர் என்னென்ன செய்கிறார்களோ அது பூரா கிடைத்துவிடும். மூக்கடைப்பு, ஈசினோபோலியோ, ஸ்னைசிங், அடிக்கடி தும்மல், மூக்கிலே சளி வடிதல், இதெல்லாமே இது நீங்கிவிடும். அதைத்தான் பார்க்க வேண்டும். ஒரு ஆசனத்திலே எவ்வளவு பலன்கள் கிடைக்கிறது என்பதை பாருங்கள். பந்து கிண்ணம் முட்டு சரி செய்யப்படுகிறது. மூளையில் உள்ள நரம்புகளை யார் போய் இழுப்பது, இழுக்கப்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே படுங்கள். வலது காலை வைத்து பண்ணிடுங்கள். இப்போ இடது காலை தூக்க வேண்டும். முட்டு நிமிரு, முட்டு மடங்கி இருக்குமா, அப்படி நிமிரு. இப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஆடக்கூடாது, அப்படியே சிலை ஆட்டமாக இருக்கணும். அதுதான் ஆசனம். முட்டு நிமிரு, மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இந்த ஆசனம் போடுறதுக்கு முன்னால் மூக்குத்துவாரத்தை பார்த்தோம்னா ரெண்டும் அடைச்சிருக்கும். இந்த ஆசனம் போட்ட உடனே வந்து அப்புறம் பார்த்தா ரெண்டு மூக்கு திறந்துடும். இந்த மூக்குத்துவாரத்தை திறக்கிறதுக்கு டாக்டர்கள் என்னெல்லாமே கொடுப்பாங்க, மருந்து மாத்திரைகள். அந்த நேரத்தில் திற மூக்கில் ஏதோ ஒரு அதில் மருந்து, சொட்டு மருந்து ஊற்றுவாங்க, அதில் இருஞ்சுறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் காலமெல்லாம் போயிட்டே இருக்கும், அப்பவும் திறக்காது. இல்லை மூக்கு அடைச்சிருந்தனாக்கி அதில் ஆப்ரேஷன் பண்ணி மூக்கு அதை திறப்பாங்க. இந்த மாதிரி நிலையெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆசனம் செய்தாலே போதும். மூக்கை ஆப்ரேஷன் செய்யக்கூடாது, சதை வளர்ந்திருக்கிறது என்று அதை ஆப்ரேஷன் செய்வார்கள். ஃபுட்பால் விளையாடுனா குட் பை ஆக மாட்டான் நிச்சயமாக. கிரிக்கெட்டெல்லாம் அது ஒரு பொழுதுபோக்குக்கான பயிற்சி. மக்கள் எல்லோரும் அதைத்தான் போய் ரூபாயை செலவு பண்ணி பார்க்கிறார்கள். நமக்கு என்ன பயன் என்பதை பார்க்க வேண்டும். கோடி கோடியாக அந்த வீரர்களுக்கு வேணால் பணம் கிடைக்கலாம், உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், கிடைக்காது. ஆகவே இதுபோன்ற யோகா கிரிக்கெட் விளையாடி வீரர்களுக்கெல்லாம் யோகாசனத்தை கட்டாயப்படமாக்கிறார்கள். டெண்டுல்கர்லாம் யோகாசனத்தை ரொம்ப செய்திருக்கிறார். அவரே எத்தனையோ பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார், என்னுடைய வெற்றிக்கு காரணம் யோகாசனம் என்று சொல்லியிருக்கின்றார்.
ஆகவே விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் யோகாசனம் செய்ய வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதோடு வாழ்க்கையில் வெற்றி நடை போட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.